இயற்கை வளத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறது, இயற்கையை மீட்டுக் கொடுத்திருக்கிறது இந்த விடுமுறை நாட்கள் அப்படிங்கிற அணிக்கு முதலாவதாக வலுச்சேர்த்து பேச வருகிறார் அன்பு சகோதரர் மதன்குமார் அவர்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இந்த ஆன்லைன் பட்டிமன்றத்திற்கு நெறியாளராய் வந்திருக்கும் சிவராமன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் மனுநீதி சோழனாய் விளங்கும் இந்த ஆன்லைன் பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா ரோட்டரி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், இயற்கை சூழ் வளாகமாம் கரூர் புகழ் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தாளர் ஐயா அவர்களுக்கும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த இயற்கையே உங்கள் தாய் என எண்ணி இந்த விடுமுறை நாட்களில் இயற்கை வளமே வளர்கிறது என்று பேச வந்திருக்கும் என் அணி தோழர்களுக்கும், ஆயிரம் முட்டைகளை இட்டாலும் அமைதியாயிருக்கும் ஆமை, ஆயிரம் முட்டைகளை இட்டாலும் அமைதியாயிருக்கும் ஆமை, ஆனால் ஒரு முட்டையை இட்டுவிட்டு கோழி ஊரையே கொக்கரிக்கும், அப்படியாக இந்த விடுமுறை நாட்களில் மனிதன் வீட்டை விட்டே வெளியாக வராமல் இருக்கும் நேரத்தில் மனிதநேயமே வளர்கிறது என்று பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும், இத்தகைய அருமையான வாய்ப்பை அளித்த ஆசி டிவி தொலைக்காட்சிக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை ஆசி டிவி நேயர்களுக்கும் மதன்குமாரின் அன்பு வணக்கங்கள். ஐயா, இந்த விடுமுறை நாட்கள்ல பெரிதும் வளர்ந்தது மனித நேயமா இயற்கை வளமா அப்படின்னு கேட்டா இயற்கை வளம் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஐயா. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இயற்கையை யாராலும் அழிக்க முடியாது ஐயா. காடுகள், மலைகள், அருவிகள், பறவைகள், விலங்குகள் என அழகாய் படைக்கப்பட்டது ஐயா எங்கள் இயற்கை வளம். இந்த இயற்கை வளத்தை யாராலும் அழிக்க முடியாது, ஒருத்தரை தவிர மனிதன். ஆம், இந்த விடுமுறை நாட்கள் மனிதனின் நடவடிக்கையை முடக்கி போட்டிருக்கின்றன, அதனால் எங்கள் இயற்கை வளம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி நீங்க கேட்கலாம், அதாவது காலேஜுக்கு போனே கொண்டு போக கூடாதுன்னு சொன்ன காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு போனுக்குள்ள காலேஜுக்கு கொண்டு வர வச்சிருக்கு இந்த கொரோனா. அப்படி இருக்க இந்த கொரோனா விடுமுறையில எப்படி இப்ப உங்க இயற்கை வளம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மனித மிருகங்கள் எல்லாம் வீட்டில் சிறைப்பட்டு கிடக்கும் இந்த காலகட்டத்தில் குரங்கொன்று வீட்டின் மேலே பட்டம் விடும் காட்சியை பார்த்திருப்பீர்கள். இதுல இருந்து தெரியவில்லையா இந்த விடுமுறை நாட்களில் இயற்கை வளம் பெரிதும் வளர்ந்திருக்கிறது என்று. பறவைகள் வானில் பறந்து கொண்டிருந்த காலத்தில் விமானங்களின் இறக்கைகளை விரித்துக் கொண்டு சத்தம் எழுப்பின அந்த காலகட்டத்தில் இருந்து இன்று எங்கள் பறவைகளும் சிட்டு குருவிகளும் அழகாய் இறக்கையை விரித்து பாடி திரிகின்றன. இதுல இருந்தே தெரியலங்க இந்த விடுமுறை நாட்கள் எங்க இயற்கை வளம் தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு. சாலைகள் எல்லாம் வண்டி வாகனங்களின் சத்தங்களில் இருந்து அனாதையாக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து தெரியலங்கய்யா இந்த விடுமுறை நாட்கள்ல எங்க இயற்கை வளம் தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு. மனிதனின் இடர்பாடுகள் இன்றி சென்னையில் பெரும்பான்மையான நதிகள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கீங்கய்யா. இதுல இருந்து தெரிய வேணாமாங்க இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து இயற்கை வளம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதுல இருந்து என்ன வேற விஷயம் தெரியணும், இப்போ இந்த எதிரணியில இருக்கவங்க எல்லாம் யாரு மனித நேயத்தை வளர்த்த அப்படின்னு சொல்லி பேசுறவங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு சிட்டுக்குருவி வந்திருக்கும், அந்த சிட்டுக்குருவிக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு மனித நேயத்தை நாங்க தான் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறவங்கய்யா. சரி, கிரிக்கெட் விளையாடிய நண்பர்களுக்காக இதை சொல்றேன், பந்து போடுவது உங்கள் நண்பர், விக்கெட் விழுந்து விட்டால் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்சில் ஜெயித்து விடலாம். ஆனால் இன்று பந்து போடுவது கொரோனா, நினைவிருக்கட்டும், இன்று பந்து போடுவது கொரோனா, விக்கெட் விழுந்து விட்டால் வேறு வழி, வேறு வழியே இல்லை. இப்படியா இந்த என் நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார், இதுக்கு முன்னாடி பேசின என் நண்பர், அதாவது ஒரு சின்ன பையன் சேமிச்சு வச்ச காசெல்லாம் கொரோனா நிதி பணமா கொடுத்துருக்கிறதா அப்படின்னு. நானும் ரெண்டு விஷயங்களை சொல்றேன், ஒரு சின்ன பையனை இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறது மனிதனே நீங்க பேசுறீங்க அப்படின்னா, சென்னை வழக்கறிஞர்கள் பலர் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில வழக்கறிஞர்கள் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, ஒரு ரூபாய் பத்து ரூபாய்னு நிவாரணமா கொடுத்துருக்காங்க. இது பெரிய மனிதநேயம் மிக்க செயலா எனக்கு தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்துல கடவுளா இருக்கிறவங்க மருத்துவர்கள், இந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளை காக்குறதே மருத்துவர்கள், அந்த மருத்துவர்களை இவங்க கடவுளா தானே பார்த்துருக்கணும். ஒரு மருத்துவர் ஒரு கொரோனா நோயால் பாதிக்கப்படுகிறார், எதிர்பாராத விதமாக இறந்து விடுகிறார், அந்த இறந்து போன மருத்துவரின் உடலை புதைப்பதற்கு இடம் தர மறுக்கின்றனர், அவரின் உடலை புதைப்பதற்கு இடம் தர மறுத்து போராட்டம் செய்கின்றனர். இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து எப்படி நீங்க இந்த விடுமுறை நாட்கள்ல மனிதனை வளருது அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன மருத்துவரோட நண்பர், அவர் மருத்துவர் தான், அவரு சொல்றாரு, அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அந்த கொரோனா தடுப்பு உடையை போட்டிருக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதை போட்டிருக்கப்ப
ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல எங்களால் எந்த ஒரு இடைவெளியும் எடுத்துக்க முடியாது, சிறுநீர் கூட கழிக்க முடியாம அவள் அவலப்பட்டு உங்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்குவோம். ஆனா நீங்க இந்த மாதிரி மனித மதுவர்களோட உடலை கூட தகனம் பண்ண விடாம போராட்டம் பண்றீங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சேவை செய்வதற்கு நான் ஏன் இப்படி படித்தேன் என்று வருத்தப்படும் அளவுக்கு அவங்க இருக்காங்க ஐயா. சரி, மருத்துவரோட உடலை தான் வாங்கல, அவர் நோய்வாய்ப்பட்டாரு. பழனியில ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நபர் கொரோனாவால் பாதிக்கப்படுகிறார். கடவுளின் புண்ணியத்தால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டு வந்து விட்டார். மீண்டு வந்தவர் மீண்டும் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என்று அந்த பகுதி மக்கள் போராட்டம் செய்யறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில மனிதநேயம் வளருதுன்னு பேசுறதுக்கு வேற நீங்க வந்துட்டீங்க, இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதநேயம் அப்படிங்கிறது மண்ணோடு மண்ணாக போய்கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த விடுமுறை நாட்களில் எங்கள் இயற்கை வளமே அழிப்பதற்கு ஆள் இல்லாமல் பெரிதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்வதும் இயற்கையே, இந்த பட்டிமன்றத்தை வெல்வதும் இயற்கையே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதம். மிக சிறப்பாக தன்னுடைய தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு 2-3 கேள்விகளை அவர் வச்சிருக்காரு. அதாவது ஆமை கூவுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 1000 முட்டைகள் போடுற ஆமை எங்கேயாவது கூவுதான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு அவருடைய கற்பனை வளத்தை இங்க அது உணர்த்துது. அந்த கேள்வி படைப்பதை விட மனுஷன் என்ன வேலை அதிகமா செய்யறான் அப்படின்னு பார்த்தா அழிக்கிறதுல தான் அவனுடைய ஆர்வம் அதிகமா இருக்குங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கிறாரு. மனிதன் பட்டம் விட்டதான் நீங்க பாத்துருக்கிறீங்க, குரங்கு பட்டம் விட்டதை பார்த்துருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே மனிதன் அடைந்து கிடக்க வீட்டின் மேல் நின்று குரங்குகள் பட்டம் விடும் காட்சி நம்ம வலைத்தளத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு சுதந்திரமாக விலங்கினங்கள் அருமையா மனிதனுடைய தொந்தரவு இல்லாமல் நேர்த்தியாக அதோட இடத்துல அதுகள் வாழ்ந்து வருது அப்படிங்கிறது காண கண்கொள்ளாத காட்சி. இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா மக்களை உள்ள போட்டு பூட்டினாதான் இயற்கை தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருக்கிறார். அவர் இன்னும் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அவர் சொன்ன விஷயத்துல கேரம் போர்டில் கூட அந்த ஓட்டைகளுக்கு இடையே சமூக இடைவெளி இருக்குது, ஆனா அது விளையாடுறவங்க கிட்ட இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னார் இல்லையா. அது ரொம்ப அற்புதமான பாயிண்ட். இன்னும் ஒரு மனதை தொடுகின்ற ஒரு விஷயத்த மதன்குமார் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா மருத்துவருக்கே மயானத்துல இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இதுதான் மனிதநேயமா? நீங்க மனிதநேயம் மனிதநேயம் நிறைய பேசுறீங்க இல்லையா. ஒரு மருத்துவம் பார்த்தவர் இந்த பேரிடர் நோயின் மூலமாக மரணத்தை எய்துகிறார். மரணம் எய்திய மருத்துவருக்கு மயானத்தில் இடம் இல்லையா அப்படின்னு நான் கூட ஒரு 4 வரி கவிதை எழுதினேன். ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த இடத்துல எங்க போச்சு மனிதநேயம் மனிதநேயம் எப்படி பேசுறாங்க? இந்த ஒரு விஷயம் போதுமே மனிதநேயத்தை வளர்த்துல. இந்த நோய் அப்படிங்கிறது மனிதனுக்குள்ள மிருகத்தை வெளியே எட்டி பார்க்க தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத மதன்குமார் ஆணித்தரமா சொன்னாரு. இன்னும் ஒரு படி மேல போய் நேற்று வரை என் தெருவில் வசித்தவருக்கு இன்று அனுமதி இல்லை. கொரோனா பாதித்தவர் அதாவது கொரோனா வியாதியிலிருந்து விடுபட்டு அவர் விடுபட்டவர் சொல்லி அந்த ஊருக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வர்றார். ஆனா அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவரை அந்த தெருவுக்குள்ளேயே அனுமதிக்குது. நேற்று வரை என்னுடைய சக பக்கத்துல இருக்கின்ற வசிக்கின்ற ஒரு மனிதனாக பார்க்கப்பட்டவன் இன்று வந்து விரோதியாக பார்க்கப்படுகிறான். இதுதான் மனிதநேயமா அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்விகளை வச்சுட்டு போயிருக்கிறார். நீ வீட்டுக்குள்ளேயே இருங்கள், இயற்கை தன்னுடைய வேலையை தானாக செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக பதிவு செஞ்சுட்டு இருக்கார். இந்த வாதத்தை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? மனிதநேயத்தையே வளர்த்தி இருக்கிறது இந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னு பேச போற அணியினர் அப்படிங்கிறது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கு.